ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் டாப் 10 இயக்குனர்களின் முதல் படம் மணிரத்னம் முதல் அட்லி வரை பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக கே எஸ் ரவிக்குமார். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வருபவர்தான் கே எஸ் ரவிக்குமார். இவருடைய திரைப்படங்கள் வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை அடைந்துள்ளது. கே எஸ் ரவிக்குமார் இயக்கிய திரைப்படங்களில் ஒரு சில காட்சிகளில் அவரே தோன்றி நடிப்பதை வழக்கமாக வைத்திருப்பார். 1990 ஆர்.பி. சௌத்ரி தயாரிப்பில் குறைவான செலவில் 30 நாட்களில் எடுக்கப்பட்ட திரைப்படம் புரியாத புதிர். இதுவே கே எஸ் ரவிக்குமாரின் முதல் படம். இப்படத்தில் ரகுவரன், ரகுமான், சரத்குமார், ரேகா, சித்தாரா என பலர் நடித்திருப்பார்கள். இரண்டாவதாக ஷங்கர். பிரம்மாண்டம் என்றாலே இயக்குனர் ஷங்கர் தான். அவருடைய படத்தில் பிரம்மாண்டமும் தொழில்நுட்ப அருமையும் சமூக மாற்றத்தின் கருத்துக்களை உள்ளடக்கி அவரது படங்கள் இருக்கும். சி. சந்திரசேகரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியவர். இவர் இயக்கிய முதல் படம் 1993 ஜென்டில்மேன் திரைப்படம். இப்படத்திற்காக சிறந்த இயக்குனருக்கான பிலிம்ஃபேர் அவார்ட் மற்றும் தமிழ்நாடு தேசிய விருதும் கிடைத்தது. மூன்றாவதாக மணிரத்னம். மணிரத்னம் இயக்கம், தயாரிப்பு, திரைக்கதை என பன்முகத்தன்மை கொண்டவர். இவருடைய திரைத்துறையின் பங்களிப்பை பாராட்டி பத்மஸ்ரீ விருது வழங்கி இவரை கௌரவித்தது. மணிரத்னம் தமிழில் இயக்கிய முதல் திரைப்படம் இதய கோயில். இப்படத்தில் மோகன், ராதா, அம்பிகா, கவுண்டமணி என பலரும் நடித்திருந்தார்கள். இவருடைய மௌனராகம், நாயகன், தளபதி, ரோஜா, பம்பாய், கன்னத்தில் முத்தமிட்டால் ஆயுத எழுத்து படங்கள் மிகப்பெரிய வெற்றியடைந்தது. நான்காவதாக சுந்தர் சி. தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர்களில் ஒருவரான சுந்தர் சி மணிவண்ணனிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார். ரஜினி, கமல் என உச்ச நட்சத்திரங்களை வைத்து படங்களை இயக்கியுள்ளார். குடும்ப சித்திரங்கள், காமெடி, ஆக்ஷன், பல பரிமாணங்கள் கொண்ட படங்களை இயக்கியுள்ளார். அரண்மனை, அரண்மனை 1, அரண்மனை 2, அரண்மனை 3 என பேய் படங்களை இயக்கி அதில் முக்கிய கதாபாத்திரத்தில் அவரே நடித்து வருகிறார். 1995 முறைமாமன் என்ற படத்தை சுந்தர் சி முதல் முறையாக இயக்கியிருந்தார். ஐந்தாவதாக பாலா. பாலு மகேந்திராவை எப்படி மறக்க முடியாதோ அதுபோல பாலா தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்ற ஒவ்வொரு சில முக்கியமான இயக்குனர்களில் பாலாவும் ஒருவர். இயக்குனர் பாலா கவிஞர் அறிவுமதியின் கவிதை கருவாக கொண்டு தன்னுடைய முதல் படமான சேது படத்தை இயக்கினார். இப்படத்தில் விக்ரம், அபிதா, சிவக்குமார் என பலரும் நடித்துள்ளனர். சேது திரைப்படம் சிறந்த வட்டார மொழி திரைப்படம் என சில்வர் லோட்டஸ் விருது வழங்கியது. ஆறாவதாக ஏ. ஆர். முருகதாஸ். பல பிளாக்பஸ்டர் மூவி தமிழ் சினிமாவிற்கு தந்தவர்தான் ஏ. ஆர். முருகதாஸ். எல்லா இயக்குனரை காட்டிலும் இவருடைய திரைப்படங்கள் தனித்தன்மை வாய்ந்திருக்கும். இவருடைய திரைப்படங்கள் சமூக பிரச்சனைகளை உள்ளடக்கியதாக இருக்கும். ஏ. ஆர். முருகதாஸின் முதல் படம் தீனா. இப்படத்தில் இரக்க குணமுடைய, சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்துடைய ரவுடியின் கதை. திருந்தி வாழ நினைக்கும் ரவுடியை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது என்பதை இக்கதை பிரதிபலிக்கிறது. இப்படத்தில் அஜித், லைலா, நக்மா, சுரேஷ் கோபி என பலரும் நடித்திருந்தார்கள். இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். ஏழாவதாக செல்வராகவன். தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கதைக்களத்தை உருவாக்கியவர் செல்வராகவன். 2002 தனுஷ் அறிமுகமான துள்ளுவதோ இளமை படத்தின் திரைக்கதையை செல்வராகவன் எழுதியிருந்தார். இப்படத்தில் ஷெரின், அபிநய், தலைவாசல் விஜய், ஷில்பா, விஜயகுமார் என பலர் நடித்திருந்தார்கள். அதன் பிறகு தனுஷை வைத்து காதல் கொண்டேன், புதுக்கோட்டை, மயக்கம் என்ன படங்களை இயக்கியிருந்தார். அடுத்து எட்டாவதாக கௌதம் வாசுமேனன். கௌதம் வாசுமேனன் ஸ்டைலான பிலிம் மேக்கிங்கை தமிழ் சினிமாவிற்கு கொண்டு வந்துள்ளார். இவருடைய படங்களை அதிக ஆங்கில வசனங்கள் இடம்பெற்றிருக்கும். ஆனால் படத்தின் தலைப்பு தூய தமிழில் வைத்திருப்பார். இவரது படங்கள் விமர்சன ரீதியாக மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்றுள்ளது. கௌதம் மேனன் இயக்கிய முதல் திரைப்படம் மின்னலே. இப்படத்தில் மாதவன், அப்பாஸ், ரீமா சென், விவேக், நாகேஷ் என
பல நட்சத்திரங்கள் நடித்திருந்தார்கள். இவர் இயக்கிய முதல் படமே மிக பெரிய வெற்றியடைந்தது. 9வதாக வெங்கட் பிரபு இசையமைப்பாளர் கங்கை அமரனின் மகன். இவர் இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர், பின்னணி பாடகர், நடிகர் என பல பரிமாணங்களவர். 2007 SVB சரண் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கிய திரைப்படம் சென்னை 28. இப்படத்தில் கிரிக்கெட் விளையாட்டை நகைச்சுவையாக எடுத்திருப்பார். இப்படத்தில் 11 புதுமுக நடிகர்களை களமிறக்கியிருந்தார். இப்படம் அதிக விமர்சனம் பெற்றதுடன் மிக பெரிய வெற்றியடைந்தது. 10வதாக அட்லி. இயக்குனர் சங்கரின் உதவி இயக்குனராக ஆற்றியவர் அட்லி. 2018 பாக்ஸ் ஆபீஸ் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் ராஜா ராணி திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இப்படத்தில் ஆர்யா, ஜெய், நயன்தாரா, நஸ்ரியா, சத்யராஜ் நடித்துள்ளனர். இப்படம் மிக பெரிய வெற்றி அடைந்ததோடு தமிழ்நாடு தேசிய விருது மற்றும் எடிசன் விருதை பெற்றார் அட்லி. பிறகு விஜயை வைத்து தெரி, மெர்சல், பிகில் என 3 படங்களை இயக்கியிருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் டாப் 10 இயக்குனர்களின் முதல் படத்தை பார்த்தோம். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.